இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, லாகிடெக் மவுஸ் M90-ஐ எப்படி நம்ம சாம்சங் M01-ஓட இது பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அங்கே பார்க்கலாம், இதுலேயும் ஓடிஜி கேபிள் தான் யூஸ் ஆகுது, சி டைப். ஃபஸ்ட்டு இதை மவுஸோட ரிவ்யூ பார்த்துக்கலாம். இந்த மவுஸ் யூஸ் பண்ணி ஒரு 3 மாதம் இருக்கும். யூஸ் பண்ணிட்டு தான் எல்லா ரிவ்யூவும் போடணும், போட்டால் தான் நல்லாயிருக்கும். அப்படி யூஸ் பண்ணிட்டு சொன்னால் தான் அது ஃபஸ்ட்டு இந்த மவுஸை அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணிக்கலாம். ஆ, மவுஸை அன்பாக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த வயரை எடுத்துட்டேன். வயர் நல்லா லென்த்தியாக இருக்குது. இதுலேயும் லாகிடெக்குன்னு போட்டிருக்கேன், லெஃப்ட்டு ரைட்டு. இப்போ வந்து இதை நம்ம ஓடிஜியோட கனெக்ட் பண்ணணும், அவ்வளோதான். கனெக்ட் பண்ணிடுங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு ஆ, கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ இந்த கேபிளை நம்ம சீட்டைப்பை வந்து நம்ம இது ஃபோனில் M01 கரை மேலே கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணிட்டேங்க கைஸ். இப்போ வந்து கனெக்ட் பண்ணோடனே இங்கே லைட் எரியணும். இன்னும் எரியல, ஏதோ தப்பு நடந்திருக்கீங்க கைஸ். நான் ஒத்த கையில் மாட்டினதுனால ஒழுங்காக இந்த பின்னை மாற்றலை. இப்போ நான் பாஸ் பண்ணிவிட்டு மாட்டுறேன். ஆ கைஸ், ஆரோ இது க்ரியேட் ஆகிடுச்சு, நான் அதை திருப்பி சொல்லிட்டேன். இப்போ வந்து நம்ம மவுஸை வந்து அங்கிட்டும் இங்கிட்டும் ஆட்டுறது தான் வேலை. இப்போ எங்கள் இதையாச்சும் கொண்டு வந்து இப்படி ஒரு கிளிக் பண்ணால் உள்ளே வந்துடும். இப்போ வெளியே வந்துடலாம். இப்போ இந்த இதை வச்சு கூகுள் வாய்ஸ் அசிஸ்டண்ட்டை கூப்பிடும். இப்போ நம்ம வந்து இது ஸ்வைப் பண்ணுறது எப்படின்னு தெரில. இப்போ வந்து ஸ்வைப் பண்ணிவிட்டு இப்போ ஸ்க்ரோல் ஒரு இது பண்ணுது, ஸ்க்ராலும் இதாக ஸ்க்ரால் இது. ஓகே கைஸ், இந்த ஆரோ நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ வெளியே இருந்துச்சு. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே உங்களுக்கு என்ன ஆப்ஷன் வேணுமோ கேளுங்கள். எந்த அன்பாக்சிங் அன்பாக்சிங் வேணுன்னா கேட்காதீங்க, ஏன்னா நான் என்கிட்ட இருக்கிறது தான் வச்சு போட்டுட்ருக்கேன், புதுசாக வாங்க முடியல. என்ன ஆப்ஷன் வேணுமோ கேளுங்கள், நான் உங்களுக்காக போகிறேன். ஓகே கைஸ்.